வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12 வகுப்பு கணிதம் அத்தியாயம் 4 நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் பயிற்சி 4.5 6வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு பை எனில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் இசட் என காட்டுக. சரியா, பாருங்கள் நம்ம பயன்படுத்த போகிற ஃபார்முலா இதுதான். நம்ம ஃபார்முலா முதல்ல எழுதிட்டோம். இந்த கண்டிஷனை எடுத்துக்கிட்டு நம்ம இதை நிரூபிக்கணும். சரியா, பாருங்கள் முதல்ல கொடுத்துருக்க கண்டிஷனை எடுத்து எழுதுவோமா. என்ன கொடுத்துருக்காங்க, டேன் எக்ஸ், டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய், டேன் இன்வர்ஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு பை, ஈக்குவல் டு பை. இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். பாருங்கள் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் இதுக்கு ஃபார்முலா இங்கே இருக்குது. இந்த ஃபார்முலா நம்ம அப்படியே மாற்றி எழுதிடலாம். என்ன எழுதுவோம், டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை 1 - எக்ஸ் ஒய். சரியா, இதுக்கு தான் இந்த ஃபார்முலா எழுதிட்டோம். இது அப்படியே வந்துடும், ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு பை. இப்போ பாருங்கள் இது வந்து டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு, இது டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய். எக்ஸுக்கு பதிலாக இந்த முழு ப்ராக்கெட், ஒய்க்கு பதிலாக இசட். திரும்ப இதே ஃபார்முலா தான். பாருங்கள் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை 1 - எக்ஸ் ஒய். அப்போது டேன் இன்வர்ஸ் ஆஃப் என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸு, இது ஃபுல்லாக எக்ஸ் தான். அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை 1 - எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய், இங்கே ஒய்க்கு பதில் என்ன இருக்குது, இசட்டு. இசட்னா என்ன அர்த்தம், இசட் பை 1 அர்த்தம், பை 1 - எக்ஸ் ஒய், 1 - எக்ஸ்னா என்ன, இந்த முழு ப்ராக்கெட்டு எக்ஸ் தான். எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை 1 - எக்ஸ் ஒய் இன்ட்டு ஒய் இருக்கா, இங்கே ஒய்க்கு பதில் இங்கே என்ன இருக்குது, இசட் ஈக்குவல் டு பை, ஈக்குவல் டு பை. இதை சுருக்கிடலாமா பாருங்கள், அடுத்த ஸ்டெப் பாருங்கள், டேன் இன்வர்ஸ் ஆஃப் குறுக்கு பெருக்கில் எடுத்துருவோமா. பாருங்கள் 1 - 1 - எக்ஸ் ஒய்யும் பெருக்குனா 1 - எக்ஸ் ஒய், எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் 1 பெருக்குனா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டையும் 1 - எக்ஸ் ஒய்யும் பெருக்குறோம். அப்போ இசட் இன்ட்டு 1 - எக்ஸ் ஒய். சரியா, இப்போ அப்படியே பகுதிக்கு வாங்க. என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா 1 - இங்கே பாருங்கள் இசட்னா இசட் பை 1 அர்த்தம், எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் இசட்டையும் பெருக்குறோம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்டு இசட் பை 1 - எக்ஸ் ஒய் பெருக்கிறோம், என்ன வரும், 1 - எக்ஸ் ஒய் தான் வரும், ஈக்குவல் டு பை, ஈக்குவல் டு பை. இப்போ பாருங்கள் டேன் இன்வர்ஸ் ஆஃப் தொகுதியில் எந்த மாற்றமும் இல்லை, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இந்த இசட்டை மட்டும் உள்ளே பெருக்கிடுவோம். இசட்டை 1 பெருக்குனா இசட்டு, ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்குனா மைனஸு, இசட் எக்ஸ் ஒய் பெருக்குனா எக்ஸ் ஒய் இசட் பை இந்த இடத்துல 1 - எக்ஸ் ஒய், 1 - எக்ஸ் ஒய் த ஹோல் டிவைடட் பை. இப்போ பாருங்கள் 1 - 1 - 1 அர்த்தம். இப்போ இது குறுக்கு பெருக்கில் எடுக்க போகிறோம். என்ன வரும் பாருங்கள், 1 - எக்ஸ் ஒய் பெருக்குனா 1 - எக்ஸ் ஒய் குறுக்க, 1 - எக்ஸ் ஒய் பெருக்குனா 1 - எக்ஸ் ஒய் மைனஸ் 1 இதையும் பெருக்கணும். அப்போ இதே தானே வரும், என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு இசட் ஈக்குவல் டு என்ன இருக்குது பாருங்கள், பை, ஈக்குவல் டு பை. இப்போது நமக்கு இங்கே எது எது கேன்சல் ஆகும் பாருங்கள், இந்த 1 - எக்ஸ் ஒய்யும் 1 - எக்ஸ் ஒய்யும் கேன்சல் ஆகிரும். இப்போ பாருங்கள் இந்த டேன் இன்வர்ஸ் வலது பக்கம் போனால் டேனாக மாறிடும். இங்கே மிச்சருக்கு எடுத்து எழுதுவோமா பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் மைனஸ் எக்ஸ் ஒய் இசட் பை இங்கே என்ன இருக்குது, 1 - எக்ஸ் ஒய் மைனஸ் இந்த இசட்டை உள்ளே பெருக்குங்க. அப்போ என்ன வரும், எக்ஸ் இசட் ப்ளஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு டேன் பை, டேன் பை, டேன் இன்வர்ஸ் இங்கே வந்தால் டேனாக மாறிடும், டேன் பை. அடுத்த ஸ்டெப் பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் மைனஸ் எக்ஸ் ஒய் இசட் பை 1 - எக்ஸ் ஒய் மைனஸ் உள்ளே பெருக்குங்க, மைனஸ் எக்ஸ் இசட் மைனஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு டேன் பை, டேன் பையோட மதிப்பு 0, டேன் பையோட மதிப்பு 0. இப்போ பாருங்கள் இது இங்கே எப்படி இருக்குது, வகுத்தல் இருக்குது, இங்கே போனால் பெருக்கலாம் மாறும். அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் மைனஸ் எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு 0 இன்ட்டு என்ன வரும், 1 - எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் இசட் மைனஸ் ஒய் இசட். சரியா, இப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்
minus xy is at equal to 0 in the bracket perukna 0 da varum. Therefore x plus y plus z equal to minus xyz valadhu kondu vanda plus xyz. Idu dhaan namma nirubikka vendiya answer enbadhu nirubikkapattathu enbadhu nirubikkapattathu சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.